Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீடுகளெல்லாம் செய்யக்கூடிய பிரெட் ஹல்வா தான் நீங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஹல்வா செய்யறதுக்கு இங்கே நான் வந்துட்டு ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜாரில் வந்துட்டு நம்ம இந்த பிரெட்டெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைஸாக அரைக்க கூடாதுங்க, இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு, இதில் திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்க்கு மாத்திரலாம். மீதம் உள்ள அந்த நெய்யில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பிரெட்டு தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யில் வதக்குறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், ஹல்வா வந்துட்டு நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொட்டும் போது ஒட்டாமல் நல்லா கொட்டணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் நல்லா கரையட்டும். வாசத்துக்காக இது கூட 2 ஏலக்காய் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வறுப்பட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பிரெட்டு தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பிரெட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா நம்ம கலர் மாறி வரும். நான் வந்துட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்துட்டு நெய்யில் வதக்கியிருக்கேன், அதனால் எனக்கு இது போதும். இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரியும் சேர்த்து நல்லா நமக்கு கலந்து விட்டுடலாம். அவள்தாங்க நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.